guys, welcome back to our channel. In this video, we will talk about Minecraft, but milking cows is OP. Items kudukum abindra mari adavadhu Shenbar. In this video, we will go to the market. We will get OP items that we will get. Different powers. இத பாக்குறப்ப எனக்கே நம்பற மாதிரி இல்லையே உங்களுக்கு அப்படி தான தோணும் அப்படிங்கற மாதிரி எனக்கும் தோணுச்சு என்ன அப்படினா வந்த உடனே என்னடா பக்கத்துலயே வில்லேஜ் நிறைய வீடியோல பக்கத்துலயே வில்லேஜ் இருக்க மாதிரி தோணும் இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் நம்பற மாதிரியாங்க இருக்குது எனக்கே ஆச்சரியமா ஆயிடுச்சு என்ன இது வில்லேஜ் டப்பு டப்புன்னு நான் அதுவும் இறங்குற இடத்துலயே கிடைக்குதேன்ற மாதிரி தான் தோணுச்சு உங்களுக்கு நான் இன்னொன்னு காமிக்கிறேன் நான் இங்க வந்து இறங்கிட்டேன் இங்க பக்கத்துல இருந்து காமிக்கிறேன்ற மாதிரி தோணுச்சுனா இப்ப நான் செத்து காமிக்கிறேன் அங்க பெட் கூட இல்ல ரீஸ்பான் ஆவற பாத்தீங்களா வில்லேஜ் நம்ம ஒரு அதிர்ஷ்டசாலி கைஸ் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த வீடியோட மெயின் விஷயமே பால் குடிக்கிறது இல்ல பால் குடிக்கணும் பால் கறக்கறதுன்னு சொன்னியடா என்னடா திடீர்னு குடிக்கிறதுன்னா கறந்ததை குடிச்சாதான் அடுத்தது பண்ண முடியும் அதனாலதான் நெக்ஸ்ட் அப்படியே வீட்டுக்குள்ள வந்து தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடா தேடுறேன் செஸ்ட் இருக்கும் செஸ்ட் இருக்கும் சொல்லிட்டு கடைசியில பார்த்தா ஒரு வீட்லயும் ஒண்ணும் இல்ல வில்லேஜ் இருந்ததுக்கு ஒரு பிரோஜனம் கூட இல்லைன்ற மாதிரி ஒரு வீட்லயும் ஒண்ணுமே இல்ல இந்த வில்லேஜ் இருந்ததுக்கு ஒரு பிரோஜனமே இல்லாமன்ற மாதிரி ஆயிடுச்சு சரி நம்மளே தான் மைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போயிட்டு உட்டு மைண்ட் பண்ணி உட்டு பிக் ஆக்ஸ் செஞ்சு அதை எடுத்துட்டு போய் ஸ்டோன் மைண்ட் பண்ணி அப்புறமேட்டு தலைவனை சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆக்சஸ் செஞ்சுட்டு போயிட்டு எங்கடா வா இங்க தானே இருந்தா அயன் குழம்பு அது மேல இருக்கா பாத்தீங்களா பயபுள்ள வா 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 ரசா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு டப்புனு மேலே ஏறி நின்றுட்டேன் அதே மாதிரியே மெட்டல் மண்டையை வந்தான் இந்த சாவு அப்படின்னு சொல்லிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாவடிச்சாச்சு செத்துப்போ குளமே ஒரு மூணு கொடுத்துட்டு பார்ப்போம் அப்போ நாளே கொடுத்துருக்கானா ரொம்ப சந்தோஷம் அப்படி இதை வச்சு வந்து பக்கெட் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம கவ்வை தேடி போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கப்ப இவங்கிட்ட பார்த்தா இவன் குரு குரு நம்மளை பார்க்குறான் சரி வேற யார்கிட்ட எங்கேயாச்சும் கவு இருக்கான்னு கேட்டுப்போன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன் மேலே வந்ததுக்கு அப்புறம் மாடு இருக்குமான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறேன் இங்கே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோழி அது இதுன்னு குதிரை தான் சுற்றிட்டு இருக்கே தவிர மாடு மட்டும் கல்ல மாட்ட மாட்டேங்குதே சரி இங்கே ஒருத்தருக்கான் இவங்கிட்ட போய் வழி கேப்போன்னு சொல்லிட்டு டேய் குழ குழ மூக்கா நீ ஆச்சு பாத்தியாடா இங்க இங்க எங்கேயாச்சும் மாடு இருக்கிறத பார்த்த தெரியாது 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 கேரட்டை சாப்பிட்டு தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கேரட்டை சாப்பிட்டு சுத்தி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல அப்புறம் அங்க வந்து குடு குடுன்னு ஓடி போயிட்டு மேல போயிட்டு அங்க பாத்து பாருங்க ஏதோ மாடு மாதிரியே இருக்குது அங்க மாடு தானா ஆடா மாடு தான் ஒன்னே ஒண்ணு தானே இருக்குச்சா ஒரு கூட்டமே இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் பக்கத்துல போக போக அவன் பின்னாடி இருக்கலாம் தெரிய ஆரம்பிச்சாங்க இன்னும் கூட்டமா இருக்க மாதிரியான்னு பார்த்தா ஒரு குடும்பமே எங்க தான் இருக்கீங்களா வாங்கடா உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க இவன் வந்து பாத்தீங்கன்னா போஷன் கொடுத்தாங்க ஜம்ப் போஷன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தான் ஜம்ப் பூஸ்ட் அப்புறமேட்டு இது குடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எடுக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எடுத்தான் இது வேறையா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் தான் குடிக்க கறக்க முடியும் போல அந்த மாதிரி தான் டைம் கிடைச்சு இன்னொரு மாடுக்கும் டைம் கேட்டுருமோட்டு பயம் தான் கடைசியில் பார்த்தா இதுக்கு டைம் கேட்கல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என் சாண்டர் கோல்டு அப்படி நம்ம கொடுக்க கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கிடைச்சது அப்புறம் ஒன்று கிடைச்சது பாருங்க இன்வென்ட்ரி மல்டிபிளேயரா என்னன்னு படிச்சு பார்த்தா ரெண்டு வச்சா நாலு நாலு வச்சா எட்டுன்ற மாதிரி நம்ம கிட்ட என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் மல்டிபிளே கொடுக்குற மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு அஞ்சு வச்சா பத்து பத்து வச்சா இருபது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் சொல்லிட்டு எடுத்து கிளிக் பண்ணேன் டக்குன்னு பார்த்தா அது காணாம போயிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் ஆயிடுச்சு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதெல்லாம் ரெண்டாயிருச்சு ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருந்துச்சு டக்குன்னு பார்த்தா அப்படி இருபத்தி நாலு அப்படியே மல்டிபிள் ஆயிடுச்சு அப்புறம் அப்படியே மார்க்கெட் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தேன் இது பதினஞ்சு செகண்ட் அப்படின்னு கேட்டுச்சு இருட்ட வேற செஞ்சுட்டு தான் நம்ம தூங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுறதுக்காக தூங்கிட்டு நெக்ஸ்ட் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிருந்தேன் இவனுக்கு கிட்ட எவ்வளோ பால் இருக்குன்னு தெரியல நான் மாட்டு போட்டு கறந்துட்டு இருக்கோம் அப்புறம் பண்ண பண்ண நம்மளுக்கு அப்படியே கோல்டு பிளாக் அப்படி இப்படின்னு கிடைச்சிட்டே இருந்துச்சு எனக்கும் போகப்போ போர் அடிச்சிச்சு சுற்றி சுற்றி இவனுக்கிட்டே பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான பொருள் கிடைச்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் அப்புறம் நார்மலாக தான் கிடைச்சிட்டே இருந்துச்சா டக்குன்னு பார்த்தா ஒன்று கிடைச்சது பாருங்க டிஎன்டி லான்ச்சா டிஎன்டி லான்ச்னு போட்டிருக்கீங்க ரைட் கிளிக் டூ எப்படி இது திமிங்கலாம் எப்படி இது ஏன் திமிங்கலாம் எப்படி ரைட் கிளிக் பண்ணி பாப்போம் சொல்லிட்டு கிளிக் பண்றேன் டக்கர் போதா என்னங்க இது டிஎன்டி போதே இது வந்து என்ன டிராகனே இப்போ ஓ நாமங்க தான்டா வருது எனக்கு சம்பவம் இருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சொர்க்கத்துக்கு போயிட்டு வாங்க மிஸ்டர் ஆடு பை பை அப்படினா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா இவனுங்க கிட்டே மாற்றி மாற்றி நம்ம பண்ணுறோம் இல்லையா அதனாலவே கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி போயிடுச்சு அதனால திரும்பி கொடுக்கணும்னு வில்லேஜ் கூடி வந்து இங்கே எங்கேயாச்சும் ஹேவல் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம் இங்கே இருந்ததை மறந்தே இப்போ எப்படி சொல்கிறேன்னா இது நான் யதார்த்தமாக வந்தேன் டக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கிறதே மறந்து நம்ம அங்கே போயிருக்கோம் நான் வேற வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் ஹேபேலே கிடச்சிச்சு அப்புறமேட்டு இதை போய் மைண்ட் பண்ணுறதுக்கு போன பாருங்க தெரியாதரமா இதை வச்சு அடிச்சிட்டேங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் எனக்கு அது இதுவாக ஒன்று நான் டக்குன்னு பார்த்தா டிஎன்டி போயிச்சு அப்புறம் வெடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ இருந்துச்சு ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைச்சிருக்கு நாசமாக போச்சு எல்லாமே சரி ஒன்று கிடச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இது எடுத்துக்கிட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒம்பது வீட்டு இருக்குது அப்புறம் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதா போல் இவங்ககிட்டருந்து கொஞ்சம் பொட்டேட்டோ அப்புறம் கேரட் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து குடு குடு மடு ஓடி போயிட்டு அப்புறமேட்டு இவங்க எல்லாரையும் கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் போயிட்டு இங்கேருந்து வேறு வில்லேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ் அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் லைட்டாக மைண்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் அளப்பாய்ச்சிட்டே இருந்துச்சு போகலாமா வேறு வில்லேஜ் தேடி ஏன்னா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒம்பது தான் இருக்குது இது வச்சு நம்ம அவளை குட்டி போட வச்சு
அது கொஞ்சம் இதுவும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா டக்குன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி எதுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா இன்வென்ட்ரியா இது பண்ணி டக்குன்னு வந்து பார்த்தோன்னா இது பண்ணலான்ட்டு டக்குனு இது பண்ணி 16 மாத்திட்டு ஏதோ ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். அப்புறமேட்டு அப்படியே உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்கே இருந்த 3 பேரா இவங்களை இழுத்துட்டு போறதுக்குள்ள நாம் பட்ட பாட்டு இருக்கு பாருங்க. இவங்களை கூட்டு போயிட்டு வில்லேஜ் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு நான் வீட்டை காமிச்சு வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் நல்லா தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் ஆகிறான் பாருங்க, அவன் ஒருத்தன் தான் டக்கு டக்குன்னு கனெக்ஷன் கட்டாயி ஃபர்ஸ்ட் அளவு போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே கனெக்ஷன் கட்டாயி ஓரமா போயிட்டானுங்க. எங்கடா போனீங்கன்னு பார்த்தா 3 பேரும் ஆளே காணும். அப்புறம் அட போவீங்களா திரும்பி போயிடலாம், சரி திரும்பி கூட்டுறோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அப்புறம் 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வர வர 2 பேர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. எங்க வந்துட்டு இருக்கானா, சரி திரும்பி போகணும்னு சொல்லிட்டு பார்த்தா டக்குன்னு பார்த்தா அங்கே டே டே அடா போவாதா போவாதா டே அட இன்னங்க இவன் இந்த பக்கம் டே வாடா இந்த பக்கம் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமும் வர மாட்டானே. அப்புறம் வந்துட்டான். அப்புறம் திரும்பியும் போயிட்டே இருந்தா திரும்பி வரலாம் டே. ஐயோ இவன் வேற இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அப்புறம் எப்படி ஒரு வழியா எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான். 3 பேர் தான் நடந்தாங்க, இங்கே நான் குட்டியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி பாக்குறீங்களா. வழியில கொஞ்சம் பேர் தான் இல்லையா, அவங்களையும் பிடிச்சிட்டு வந்து அடைச்சிட்டேன். அப்புறம் இவங்களை உள்ள கூட்டு வரதுக்குள்ள நான் போட்ட பாட்டு இருக்கு பாருங்க. 2 பேர் சண்டை போட்டே சண்டை போட்டுக்காதீங்கடா உள்ள வாங்கடா, இதுல ஆடு வேற நடுவுல 2 பேரும் பிரிச்சு விட்டு குறுக்கால வரா. நடந்து பால் குடிக்கிறன்ற பேர்ல டக்குன்னு பார்த்தா ஐயோ இதை வேற யூஸ் பண்ணிட்டோமா, அந்த இன்வென்ட்ரி கைஸ் அந்த மல்டிப்ளை இன்வென்ட்ரி இல்லையா அதை தெரியாம டக்குன்னு பால் குடிச்சிட்டே இருந்தா டக்குனு பார்த்தா அதுல ஒரு கிளிக்க போட்டேன் எல்லாமே அது இருக்கு பாருங்க. கை சும்மாவே இல்லாம இப்படி பண்ணிட்டேன். கை சும்மாவே இருக்காதே, எப்படி நான் உண்மையிலே பால் குடிக்கதாங்க கைஸ் அப்படி பண்ண. ஆனா அது இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல. பக்கத்துல பக்கெட் டக் டக்குனு மாத்தி மாத்தி குடிச்சிட்டே வந்தேன்னா பால் குடிக்கிற ஆர்வத்துல டக்குன்னு தெரியாம கிளிக் பண்ணிட்டேன். இது டபுள் அவர் ஆயிடுச்சு. அப்புறம் அன்பிரேக்கிங் பூட் வந்து பண்ணா ரெண்டா இருந்துச்சு இல்லையா, இது எடுத்து வச்சா ஒன்னா மாறிடும் அது வேற டேமேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். டக்குன்னு பார்த்தா அதில் இருக்க பவரும் போயிடுச்சு, பவர் வர போயிடுச்சா. சரி அப்புறமேட்டு திரும்பி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா திரும்பி பால் கறக்கிறதுக்காக திரும்பி வேணா சரசரன்னு கறந்துட்டே இருந்தால் இப்போ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இதில் இன்னொன்றும் இருக்குது, அது என்னன்றது வேணா உங்களுக்கு அடுத்ததுக்கு காமிக்கிறேன். அது என்ன அப்படின்றது பால் கறக்கிற விஷயத்தில் தான் இப்போ நான் உடைய சரசன்னு பண்ணிட்டே இருந்தேன். பண்ணிட்டே இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நெதரெட் கிடைக்குது. ஆடாடா நெதரெட்லாம் கிடைக்குது, நெதரெட் வந்து பார்த்தோன்னா இதில் கிடச்சிருக்கு. அப்படியே நெதரெட்டி எடுத்து பத்திரமா பூட்டி வச்சுட்டு அப்போ திரும்பி வந்து ட்ரை பண்ணுறது. அப்புறம் அயன் குளம் ஸ்பானைகளாக இருந்துச்சு. அப்புறமேட்டு அயன் குளம் ஸ்பான் பண்ணி விட்டு திரும்பி மறுபடியும் போயிட்டு இது எதெல்லாம் உங்களுக்கு வேலையாகவே இருந்துச்சு. போகிறது பால் கறக்கிறது அப்புறம் என்ன நான் கிடைக்கிறதுனு பார்க்கறது இதே பண்ணிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தா ஒப்சிடின் பிளாக்கு, அடடா ஒப்சிடின்லாம் கிடைக்குது. அப்புறம் அப்படியே திரும்பி போயிட்டு செஸ்ட்டை செஞ்சு திரும்பி மாற்றி மாற்றி இது வைக்கிறதே பொழப்பா இருந்துச்சு. அப்புறம் இருட்டாருது தூங்குறது அப்புறம் திரும்பி போகிறது அப்புறம் இருட்டதுக்கு அப்புறம் ஒரு நடந்துச்சு கேஸ். அது என்ன அப்படின்னா இருட்டுச்சு டக்குன்னு பார்த்தா சைடில் ஆமாம் என்ன அது அப்படின்ற மாதிரி ஸ்குவிட் வந்து பார்த்தோன்னா பறந்து போகிறான். டேய் ஸ்குவிட்டை என்னடா பண்ணுற இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் நீ நைட்டில் நைட்டில் ஆனால் பறக்க ஆரம்பிக்கிறான். இது ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே திரும்பி தூங்கி வந்து திரும்பி வந்தோன்னா இவ்வளோ குட்டி போட வச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பெரிய மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்குறோம் அப்படின்னா மாட்டுக்கிட்ட பால் கறக்குறோம், மாட்டுக்கிட்ட பால் கறந்தால் அதை குடிச்சா தான் நம்ம ரெண்டாவது யூஸ் பண்ண முடியும். ஆனால் குட்டி மாடு கண்ணு குட்டி இருக்கு இல்லையா, அப்படியே கண்ணு குட்டி
சொல்லுங்க மாமா குட்டி. இல்ல இல்ல இல்ல, அந்த கண்ணு குட்டி மாமா குட்டி இல்ல, இது குட்டி மாட கண்ணு குட்டின்னு சொன்னங்க. கண்ணு குட்டி கிட்ட போயிட்டு நம்ம போயிட்டு இப்ப பால் கறக்குறோம் அப்படின்னா கண்ணு குட்டி கிட்ட எப்படிரா பால் வரும்னு கேப்பீங்க. பால் வராது, ஆனா அதுக்கு பதிலா பொருள் கிடைக்கும். அது வந்து டைமிங்லாம் போகுது கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பண்றது வேஸ்ட், நம்ம கண்ணு குட்டி கிட்டே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காலியா இருக்கா. இப்ப போயிட்டு நான் மாடு கிட்ட போயிட்டு, அதாவது மாடு பாருங்க, கண்ணு குட்டி கிட்ட போயிட்டு நான் கொடுக்குறேன், டக்குன்னு பார்த்தா போஷன் கிடைச்சிருக்கா. இதே மாதிரிதான் கைஸ், இப்ப நம்ம போயிட்டு கண்ணு குட்டி கிட்ட போய் கொடுத்தா நம்ம பால் குடிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. நம்ம போயிட்டு சும்மா கிளிக் கிளிக் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பெரிய மாடு கிட்ட போனா அந்த டைமுக்குள்ள அப்படியே இது மேனேஜ் ஆகிக்கும். நான் கூட கண்ணு குட்டி கிட்ட கிடைக்காதோன்னு நினைச்சேன், கடைசியில கண்ணு குட்டி கிட்டயும் கிடைச்சிது. மாமா குட்டி கண்ணு குட்டி இல்ல, இது வெறும் கண்ணு குட்டி கைஸ். ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்றதுக்கு அப்புறம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி நானும் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பி போறது, மாத்துறது, திரும்பி ரிப்பீட் மோட்ல இதே நம்ம ஒன்றா பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ற வீடியோ அப்படி இல்லையா, நம்ம பால் கறந்தா தான் நம்மளுக்கு லூட் ஒன்றா கிடைக்கும். அப்படி பண்ணிட்டே இருக்கப்ப அந்த ட்ரெஷர் பாஸ்டியன் லூட் ஒன்றா கிடைச்சது. இது எடுத்து வைக்கிறப்ப இதுல டைமண்ட் கிடைச்சது, அப்புறம் ஒரு நெதர் ஸ்வாடுன்ற மாதிரி டைமண்ட் ஸ்வாடு, அப்புறம் ஆரோலாம் கிடைச்சிருக்கா. சரி ஓகே, இதே வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொரு கிடைச்சது. இதுல என்னன்னு பார்த்தா ஏசியன் டிப்ரிஸா, ஆஹா நெதர் ஸ்கிராப் எல்லாம் கிடைக்குது, இது வேற லெவல் இருக்கே. நெக்ஸ்ட் நம்ம அயன்குளம் கிட்ட போய் அடி வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆன்வில் எடுத்து ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேர்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரும் மீதி 4 இருக்குல்ல, அது போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போயிட்டு இவனை நான் தான் ஸ்பான் பண்ணேன். ஒரு சில வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பான் பண்ணால் அவனை நம்ம அடிக்க மாட்டான் அப்படி மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்ம எக்ல ஸ்பான் பண்ணலாம் நம்ம அடிக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம இது பண்ணி அந்த அயன் பிளாக்கெல்லாம் வச்சு பண்ணால் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்கிட்ட அடி வாங்கி செத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த கர்ஸ் ஆஃப் பைண்டிங் இருக்கு இல்லையா, இதை எடுத்து வச்சு இது ரெண்டுத்தையும் வச்சா அந்த இது போய்டும்னு நினச்சேன். என்னடா கல்லாட்டாடுறீங்க, அன்பிரேக்கிங் மட்டும் பூட்டுக்கு போகுமா, இதுக்கு மட்டும் போவாதா, இதெல்லாம் நியாயமே இல்லை கைஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு எடுக்கிறேன், கடைசியில் பார்த்தா அந்த இது அப்படியே தான் இருக்கு. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அன்பிரேக்கிங் பூட் வைக்கிற மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வச்சப்போ நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கே இந்த மாதிரி ஆகலன்னு தெரியல, அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திரும்பி போட்டு மறுபடியும் அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தேன். இப்போ வேற லெவலில் ஒன்று கிடைச்சது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடினேன். அது என்ன அப்படின்னா என்ட்ரபேல். அடாரா, இது வேற கிடைக்குமா, இது கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஏன்னா ரொம்ப நேரமாக கிடைக்கல, கடைசி இந்த நேரத்தில் வந்து கிடைச்சிது. அப்படியே இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தேன், ஒரு தடவை 6 கிடைச்சிதான் கைஸ். அதுக்கப்புறம் சுத்தமாக கிடைக்கல. அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வென்ட்ரி மல்டிப்ளை இன்வென்ட்ரி இல்லையா, அது கிடச்சிது. அதை வச்சு பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம எதுக்கு இதை போய் சும்மா தேட்டே இருக்கும், அதான் கிடைக்க மாட்டேது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதுலாம் நம்ம செஸ்ட்டில் தேவையோ, எதுலாம் நம்மளுக்கு டபுள் ஆகணும் அதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாத்தையும் எடுத்துட்டு கிளிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு இருந்துச்சு. ஒரு கிளிக் பண்ணால் ரெண்டுமே காணாமல் போயிடுச்சு. ஐயா இது வேறையா, என்னங்க இது, நம்மளுக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் நடக்குது. ரெண்டு இருந்துச்சு, நான் ரெண்டு தடவை கிளிக் பண்ணி 6 இருந்ததுனால அதை 12 திரும்பி 24 மாத்திரான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அது 12 இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. எனக்கு இன்னொரு ஒன்று தோணுச்சு, நம்ம மல்டிப்ளை வச்சு பண்ணுறப்ப நம்ம ஒன்று யூஸ் பண்ணால் அந்த மல்டிப்ளைவே திரும்பி இன்னொன்று மல்டிப்ளை ஆகும். அப்புறம் அந்த மல்டிப்ளை வச்சு இன்னொரு மல்டிப்ளை வச்சு அப்புறம் இன்னொரு மல்டிப்ளை பண்ணலான்னு பார்த்தா இப்படி நம்மளுக்கு மொக்கை கொடுத்துருச்சு. அப்புறம் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை இல்லையா, அதனால் அப்படி சரி சரி செஞ்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நெதரட்டில் எதெல்லாம் மாத்திரமோ அதெல்லாத்தையும் மாற்றிட்டு அப்படி எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுவோமோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டு இங்கே இருந்து நெதர் போகிறதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். நம்மகிட்ட இன்னும் ஃபிளிண்ட் மட்டும் கிடைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்த வேலை முடி, அதாவது நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பால் கறந்துருந்தோம் இல்லையா, அந்த வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதனால டே மாடுங்களா, சாரிடா நீங்கள் சாவ போகிறீங்க, டாட்டா பாபாய். நெக்ஸ்ட் நம்ம நெதருக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே அயன்குளம் இருந்தால் இவங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த டிஎன்டி லான்ச் எடுத்து விட்றேன், என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரைட் கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகும்னு போட்டுருந்தீங்களே, இது நம்ம அப்கிரேட் பண்ணதுனால என்னவோ என்னமோ கிளிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நெதரட்டாக மாற்றணும் இல்லையா, அதனால் ஒர்க் ஆகல. அப்புறம் நார்மல் இன்னொன்று வச்சிருந்தேன் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு, அதை எடுத்து கிளிக் பண்ணோடனே ஒர்க் ஆச்சு. அப்புறம் திரும்பி இதை எடுத்து ட்ரை பண்ணுறேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆட என்னங்க இது, சரி நானும் என்னமோ பண்ணி பண்ணி பார்த்தேன் வேலைக்கு ஆகல. அப்புறமேட்டு இதை வச்சு நான் ஒன்றும் இவனை சாவடிச்சா கடைசியில் பார்த்தா நான் ஃபில்ட்டு தாடி போகலான்னு நினச்சேன். கடைசியில் அவன் செத்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராவல் இருந்துச்சு. நம்ம சர்சர்னு விட்டு டிஎன்டியில் உடச்சி நம்மளுக்கு ஃபிளிண்ட்டும் அங்கேயே கிடச்சிது. அப்படியே ஃபிளிண்ட் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நம்ம நெதர் போகிறதுக்காக நெதர் போர்ட்டில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நெதருக்கும் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வேலையே ஃபோட்டோஸ் தேடி கண்டுபிடிக்குதான். நம்மளுக்கு பிளேசரான மட்டும் தான் தேவை, ஏன்னா 12 என்ட்ரபல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவனா பிக்லின் நடுவில் மாட்டினா அவங்ககிட்ட வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே போயிட்டு இருந்தேன். இங்கே வேற இவனுங்க வேற டே, என்ன அடிச்சா பறந்துருவீங்கடா, சொன்னால் கேளுங்கடா, நாக் பேக் போட்டுருக்கண்டா, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு ஜம்பை போட்டு மேலே வந்துட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்லின் இருந்தான். இவங்ககிட்ட போயோ கோல்டு போடல, இரா கோல்டு போட்டு தான் வராதரா, ஐயோ வேற சரி நீ சாப்பிட முடிவு பண்ணிட்டா செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷாட் வச்சேன். அப்படிக்கா தூரமாக போயிட்டு இடிச்சுட்டு திரும்பி வருவான் அப்படின்னு பார்த்தா ஆள காணும், டே எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா எங்கேயோ போய் ஊந்து செத்தே போயிட்டுக்கிறாங்க. அப்புறமேட்டு அப்படியே கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்து நான் பூட் எடுத்து மாட்டிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டு நான் தேடுறேன் பரல. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போல கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போயிட்டு இருந்தேன். பக்கத்தில் போய் பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கண்ணு தூரத்தில் டக்குன்னு பார்த்தா கிடச்சி
பீச் ஃபோட்டோஸ் அடாடா இது வேற லெவல் இருக்கே, இவ்வளோ பக்கத்தில் கிடைக்கும் நான் நினச்சி பார்க்கல, ரொம்ப தூரம் போகணும் அப்படி இப்படின்னு நினச்சேன். கடைசியில் பக்கத்தே கிடச்சிது. அது கூடவே சேர்ந்து மேலே ஃபஸ்ட் எடுத்துன ஒரு பிளேஸ் இருந்தான், அவனை சாவடிச்சான். இவன் ஏதாச்சும் கொடுப்பான்னு பார்த்தா இவன் ஒன்றுத்தையும் கொடுக்கல, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டான். அப்புறம் இதுக்கு நேராக பார்க்கலாம், நேராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானர் இருந்துச்சு, அவங்க அதை உள்ளே தெரிஞ்சு பார்த்தீங்களா, நேராகவே ஸ்பானர் இருந்துச்சு. அப்புறம் இங்கே போயிட்டு இங்கே அடிச்சு எடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே போய் பிளேஸ் கதையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து புதுசுறேன்.